அன்பு தமிழ் நெஞ்சங்களை அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றார் தலைப்பு டார்க் எனர்ஜி, அதாவது இருண்ட ஆற்றல். அப்படி என்றால் என்ன? ஆய்வாளர்கள் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் என்ன என்பதை பற்றி தான். மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே சென்று பார்க்கலாம். தயவுசெய்து அன்பர்களை காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். டார்க் எனர்ஜி என்றால் என்ன? ஆய்வாளர்களின் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் என்ன? இருண்ட பொருளை கண்டறிய வடிவமைக்கப்பட்ட ஜெனான் 1T போன்ற சோதனைகளை இருண்ட ஆற்றலை கண்டறியவும் பயன்படுத்தப்படலாம் என்றும் இந்த கண்டுபிடிப்பு தெரிவிக்கிறது. வாட் இஸ் டார்க் எனர்ஜி? பிரபஞ்சத்தின் 68% உருவாக்கும் இருண்ட ஆற்றல் அல்லது டார்க் எனர்ஜி பல ஆண்டுகளாக ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியாத புதிராக இருந்துள்ளது. அறிவியலில் இருக்கும் மிக நீண்ட மர்மம் இது என்று பலராலும் அழைக்கப்படுகிறது. மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றின் மூலமாக சில முக்கிய தடயங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். கடந்த வாரம் சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழு இருண்ட ஆற்றலை நேரடியாக கண்டறிந்தது. நடத்தப்பட்ட சில ஆராய்ச்சிகளின் முடிவுகள் எதிர்பாராத வகையில் இருந்ததை கவனித்த அவர்கள் இதற்கு இருண்ட ஆற்றலே முக்கிய காரணமாக இருக்கும் என்று கூறியுள்ளனர். ஜெனான் 1T சோதனை உலகின் மிக முக்கியமான இருண்ட பொருள் சோதனை இதுவாகும். இத்தாலியில் உள்ள INFN ஆய்வகத்தில் உள்ள நேஷனாலி டெல் கிரான் சாசோயில் பாதாள ஆய்வகத்தில் இந்த ஆராய்ச்சி நடைபெற்றது. இருண்ட பொருளை கண்டறிய வடிவமைக்கப்பட்ட ஜெனான் 1T போன்ற சோதனைகள் இருண்ட ஆற்றலை கண்டறியவும் பயன்படுத்தப்படலாம் என்று இந்த கண்டுபிடிப்பு தெரிவிக்கிறது. இருண்ட பொருள் மற்றும் இருண்ட ஆற்றல். கிரகங்கள், மிகப்பெரிய விண்மீன் திரள்கள், நிலவுகள், நீங்கள், நான், இந்த இனா இயம் என நாம் பார்க்கும் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தின் வெறும் 5% குறைவானது. 27% இருண்ட பொருட்கள் மற்றும் 68% இருண்ட ஆற்றலால் உருவானது. இருண்ட பொருள் விண்மீன் திரள்களை ஈர்க்கிறது, மேலும் பிரபஞ்சத்தை ஒன்றாக வைத்திருக்க உதவுகிறது. இருண்ட ஆற்றல் பிரபஞ்சத்தை விரிவுபடுத்துகிறது. இந்த இரண்டு கூறுகளும் கண்களுக்கு தெரியாத போதும் நமது இருண்ட பொருள்கள் குறித்து நிறைய தெரியும். ஏனெனில் அதன் இருப்பு 1920களில் முன்மொழியப்பட்டது. அதே நேரத்தில் 1998 வரை இருண்ட ஆற்றல் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று கேம்பிரிட்ஜின் கவுலி விஞ்ஞானி ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றும் ஜன்னி வாக்னோசி கூறியுள்ளார். ஃபிசிக்கல் ரிவ்யூ டி இதழில் வெளியான ஆராய்ச்சி இதழின் முதன்மை எழுத்தாளர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெனான் 1T போன்ற பெரிய அளவிலான சோதனைகள் இருண்ட பொருளை நேரடியாக கண்டறிய வடிவமைக்கப்பட்டுள்ளன. கருமை பொருட்களை தாக்கும் சாதாரணமான விஷயங்களை கண்டறியலாம், ஆனால் இருண்ட ஆற்றல் இன்னும் மர்மமாக ஒன்றாக உள்ளது. இதனை ஆராய்ச்சியாளர்கள் எப்படி கண்டறிந்தனர்? கடந்த ஆண்டு ஜெனான் 1T சோதனை எதிர்பாராத சமீட்சையை அறிவித்தது. இவை பெரும்பாலும் ஃப்ளுக்ஸாக இருக்கும், ஆனால் சில நேரங்களில் அவை அடிப்படை கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்றும் இந்த ஆராய்ச்சி கட்டுரையின் இணை ஆசிரியர் லுக்கா விசனல்லி அறிவித்துள்ளார். இவர் இத்தாலியில் உள்ள ஃப்ராஸ்காட்டி தேசிய ஆய்வகத்தில் பணியாற்றி வருகிறார். இதில் சில பின்னணி இரைச்சல்கள் உள்ளது. ஜெனான் 1T உள்ள எலக்ட்ரான்கள் சராசரியாக இந்த பின்னணியின் காரணமாக ஏற்படும் கிக்ஸால் இருண்ட பொருள் அல்லது இருண்ட ஆற்றல் இல்லாமல் கூட நகரும் தன்மை கொண்டுள்ளது என்று வான்கோசி தெரிவித்துள்ளார். ஆற்றலின் சத்தம் காரணமாக ஒருவர் எதிர்பார்த்ததை விட அதிகமான நிகழ்வுகள் இருப்பதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இது இருண்ட ஆற்றலின் காரணமாக இருக்கலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அதிகப்படியான கொள்கை அடிப்படையில் இருண்ட பொருளை விட இருண்ட ஆற்றலால் ஏற்பட்டிருக்கலாம் என்பது உண்மையில் ஆச்சரியமாக இருந்தது என்று தெரிவித்தார் அவர். இந்த விஷயங்கள் ஒன்றாக செயல்பட துவங்கும் போது இது சிறப்பு வாய்ந்தவைகளாக அமைகிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் சில வானியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு சந்தேகம் உள்ளது. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் பெர்க்லி வானிலை ஆய்வாளர் அலெக்சி பிளிப்பென்கோ அது உண்மையாக இருந்தால் அது ஒரு அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்பு, ஆனால் அது உண்மையாக
என்று இருக்கிறதா என்பதை சரிபார்க்க நிறைய செய்ய வேண்டியுள்ளது என்றும் இன்வர்ஸ் காமில் கூறியுள்ளார். மேலும் ஆராய்ச்சியாளர்கள் கூறும்போது வேறு ஏதாவது சக்தியால் சிக்னல் ஏற்பட்டால் என்ன செய்வது? பச்சோந்தி ஸ்கிரீனிங் எனப்படும் ஸ்கிரீனிங் ஆராய்ச்சியை மேற்கொள்ள இந்த குழு மாதிரி ஒன்றை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் சூரியனின் வலுவான காந்த புலங்களில் உற்பத்தி செய்யப்படும் இரண்டு ஆற்றல் துகள்கள் ஜெனான் 1T காணப்படும் சமிக்ஞையை விளக்க முடியும் என்பதை காட்டுகின்றன. நம்முடைய பிரபஞ்சத்தில் 4 அடிப்படை சக்திகள் உள்ளன. மேலும் ஊக கோட்பாடுகள் 5வது சக்தியை முன்மொழிந்துள்ளன. 4 சக்திகளால் விளக்க முடியாத ஒன்று இந்த 5வது சக்தியை மறைக்க அல்லது திரையிட 2 ஆற்றலுக்கான பல மாதிரிகள் சிறப்பு வழிமுறைகளை பயன்படுத்துகின்றன. 2 நபர்கள் எதையாவது சுமந்து செல்கிறார்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மிகவும் கனமான பொருளை மற்றொருவர் மிகவும் இலகுவான பொருளை தூக்கி செல்வதாக நினைத்து கொள்ளுங்கள். மிகவும் இலகுவான பொருளை எடுத்து செல்லும் நபரால் வெகு தூரத்திற்கு செல்ல இயலும். அதே போன்றுதான் இங்கு 5வது சக்தி மிகவும் கனமான பொருளை அடர்த்தியான சூழலில் தூக்கி செல்வதால் வெகு தூரங்களுக்கு செல்ல முடியவில்லை என்று டாக்டர் வான் கோசி தெரிவித்துள்ளார். 2 ஆற்றலை நாம் எப்போது நேரடியாக கண்டறிய முடியும்? டார்க் எனர்ஜியை தேடுவதற்கான பல வழிகளை பற்றி யோசித்து வருவதாக டாக்டர் வான் கோசி கூறுகிறார். ஜெனான் 1T சோதனைக்கு வரவிருக்கும் மேம்படுத்தல்கள் மற்றும் லெக்ஸ் ஜெப்ளின் போன்ற அடுத்தடுத்த சோதனைகள் சான்ஃபோர்டு பாதாள ஆராய்ச்சி நிலையத்தில் அமைந்துள்ள அடுத்த தலைமுறை 2 பொருள் சோதனை மற்றும் பாண்டா XT சீனா ஜின்பிங் நிலத்தடி ஆராய்ச்சி ஆய்வகத்தில் உள்ள மற்றொரு திட்டம் ஆகியவற்றின் மூலமாக அடுத்த 10 ஆண்டுகளில் நேரடியாக கண்டறிய உதவும் என்று குழு நம்புகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காணொளி வழியாக டார்க் எனர்ஜி என்றால் என்ன, அதாவது 2 ஆற்றல் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ரத்தின வடிவேல் பழனி அரவிந்தர் அன்னை அருள் சேனலில் இருந்து. இந்த காணொளியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.